பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான நெல்லிக்காய் ஊறுகாய் எப்படி செய்யறது அப்படின்றத நான் வந்து இன்னைக்கு செஞ்சு காட்ட போறேன். ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா நேத்து போய் மரத்துல இருந்து ஃப்ரெஷ்ஷா நெல்லிக்காய் புடுங்கிட்டு வந்தோம். சூப்பரா இருக்கு நெல்லிக்காய், நல்ல குட்டி குட்டி அழகான நெல்லிக்காய். சோ இதை பார்த்தோன்னே சரி டக்குன்னு ஒரு ஊறுகாய் வந்து நம்ம போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. சோ இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ஊறுகாய் ரெசிபி தான். இந்த ஊறுகாய் ரெசிபி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா டக்குன்னு வீட்டுல செஞ்சிட முடியும். இது நீங்க வந்து கிட்டத்தட்ட 6 மந்த்ஸ் வரைக்கும் நீங்க ப்ராப்பரா ஸ்டோர் பண்ணி எங்க வீட்டுல இருந்து எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப விட்டமின் சியில் ஹையாக இருக்கக்கூடியது தான் நெல்லிக்காய். ஸோ இந்த நெல்லிக்காய் வந்து நம்ம ஊறுகாய் இல்லாட்டி தேன் நெல்லிக்காய் இந்த மாதிரிலாம் நம்ம போட்டு வந்து எப்பவுமே வீட்டில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து டெய்லி ஒரு நெல்லிக்காய் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து குழம்பு இல்லாத டயத்தில் ஜஸ்ட் இந்த நெல்லிக்காய் ஊறுகாவை கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் எடுத்து வெறும் ரைஸு அண்ட் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி பிசைஞ்சு கூட சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அவ்வளோ அட்டகாசமான ரெசிபி இந்த நெல்லிக்காய் ஊறுகாய் ரெசிபி. எப்படி அளவுகள் எல்லாமே இந்த வீடியோல வந்து நான் சொல்ல போறேன். இப்போ ஃபர்ஸ்ட் மரத்துல இருந்து பறிச்சிட்டு வந்த நெல்லிக்காய் அப்படின்றதுனால நம்ம அதை வந்து நல்லா கிளீன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் கிளீனிங் நல்லா இருந்தால் மட்டும்தான் ஊறுகாய் வந்து நம்மளுக்கு ரொம்ப நாளைக்கு வந்து கெடாமல் இருக்கும். சரியாக கிளீன் பண்ணல அப்படின்னா நம்மளுக்கு ஊறுகாய் வந்து சீக்கிரமாக கெட்டு போயிடும். ஸோ இப்போ ஃபஸ்ட் இது ஒரு நல்ல வாய் அகலமாக இருக்கக்கூடிய பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். வாய் நல்லா அகலமாக இருக்கக்கூடிய பாத்திரத்தில் நம்ம மாற்றினா தான் நல்லா வந்து ஒன்று ஒன்றையும் நம்ம வந்து ஒரு ஒரு நெல்லிக்காயையும் தனித்தனியாக பார்க்க முடியும். ப்ளஸ் நம்மளுக்கு தண்ணி ஊற்றி அலசும் போது நல்லா கை விட்டு நம்ம அந்த மேலே இருக்க டஸ்டெல்லாம் வந்து எடுக்க முடியும். ஸோ ரொம்ப சின்ன பாத்திரமாக இல்லாமல் நல்லா கொஞ்சம் அகலமான பாத்திரத்துக்கு நெல்லிக்காயை மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு மேலே இருக்க அந்த காம்பு எல்லாத்தையுமே வந்து நான் க்ளீன் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு இப்போ நெல்லிக்காயில் இருக்கக்கூடிய அந்த காம்பு எல்லாத்தையுமே ஓரளவுக்கு க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து இப்போ நெல்லிக்காய் வந்து நல்லா அடிபடாமல் மேலே கலர் மாறாமல் ரொம்ப வந்து ஒரு மாதிரி மேலே வந்து அந்த சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓவராக பழுத்திருக்கும் அந்த மாதிரிலாம் எதுவாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கிறேன். அதில் ஒன்று ரெண்டு நெல்லிக்காய் வந்து பார்த்திங்கன்னா ஓவராக பழுத்திருந்தது, அதை நான் வந்து தனியாக எடுத்து வச்சிடுறேன். அதை நம்ம ஊறுகாய்க்க யூஸ் பண்ண முடியாது. இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில நெல்லிக்காய் வந்து லைட்டாக அந்த தோல் மட்டும் லைட்டாக கலர் மாற ஆரம்பிச்சிருக்கு. அதை வந்து கத்தியை வச்சு இந்த மாதிரி மேலாக்கில் வந்து கட் பண்ணி அதை மட்டும் வந்து தூக்கி போட்டுடலாம். மிச்ச நெல்லிக்காவை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம ஏற்கனவே நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்க நெல்லிக்காயில் ஒரு கைப்பிடி அளவுக்கு உப்பு சேர்க்குறேன். உப்பு சேர்த்துட்டு அடுத்ததில் தண்ணி ஊற்றி இந்த உப்போட தண்ணியை நல்லா அலசி நம்ம எடுக்கணும். ஏன்னா இந்த உப்பு சேர்க்கறனால அதுக்கு மேலே இருக்க தூசியாக இருக்கட்டும், நான் அதுக்கு மேலே இருக்க ஏதாவது இந்த மருந்து ஏதாவது அடிச்சிருந்தா கூட நம்மளுக்கு வந்து நல்லா போயிடும். அதுக்காக உப்பு சேர்த்து நம்ம அதை நல்லா அலசி எடுத்துக்கலாம். ஒரு ரெண்டு தண்ணிக்கு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம வாஷ் பண்ணியிருக்க நெல்லிக்காயை தண்ணிலாம் எதுவுமே இல்லாமல் நம்ம வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாம். பொதுவாக நெல்லிக்காய் செய்யும்போது நீங்கள் வந்து மண் சட்டி யூஸ் பண்ணுங்கள், இல்லை செராமிக் ஜார்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். அது இல்லைனா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஊற வைக்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா அலுமினியமில் ஊற வைக்கக்கூடாது. அலுமினியமில் ஊற வச்சிங்க அப்படின்னா வந்து ஹெல்த்துக்கும் நல்லது கிடையாது, ஃபுட்டும் சீக்கிரமாக கெட்டு போயிடும், அதாவது பிக்கல் வந்து சீக்கிரமாக கெட்டு போயிடும். ஸோ இப்போ தண்ணியெல்லாம் எதுவுமே இல்லாமல் நான் இன்னொரு ஒரு மண் சட்டிக்கு இது எல்லாத்தையுமே மாற்றிக்கிறேன். நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்க நெல்லிக்காயில் இப்போ நம்ம வந்து உப்பு சேர்க்க போகிறோம். உப்பு வந்து மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 100 கிராம் உப்பு வந்து தேவைப்படும். அதில் 50 கிராம் உப்பு வந்து இப்போ சேர்க்குறேன். கல் உப்பு எடுத்திருக்கேன் ஒரு கைப்பிடி அளவு நான் வந்து சேர்த்து. இதில் 2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்து இதை கை போடாமல் நல்லா இந்த மாதிரி குலுக்கி குலுக்கி வந்து உப்பையும் மஞ்சளையும் இந்த நெல்லிக்காயோட நல்லா அதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கை போடக்கூடாது. உங்களால் இந்த மாதிரி குலுக்கி விட்டு மிக்ஸ் பண்ண முடியலை அப்படின்னா உடன் ஸ்பூன்ஸ் இருந்ததுன்னா உடன் ஸ்பூன்ஸ் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். போட்டு நல்லா இந்த மாதிரி வந்து கலந்து எடுத்துக்கோங்க. உப்பும் மஞ்சளும் எல்லா நெல்லிக்காயையும் மிக்ஸ் ஆகணும். அந்த மாதிரி நம்ம வந்து இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம உப்பு மஞ்சள் போட்டு ஊற வைக்க போகிறோம். இதை மூடி போட்டு ஒரு நாள் நைட்டுக்கு ஊற வச்சு எடுத்துக்கிறேன். ஒரு நாள் நைட்டு நல்லா நம்மளுடைய நெல்லிக்காய் வந்து உப்புலையும் மஞ்சள்லையும் ஊறிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ நான் குளுக்கிறேன். இது உள்ளுக்குள்ளே நல்லா தண்ணி விட்டுருக்கு. மேலே பாருங்கள், அந்த மேலே தண்ணி இது பண்ண நம்ம வந்து அதை நல்லா மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண மேலே அந்த தண்ணியோட இது தெரியுதா? ஸோ நல்லா தண்ணி விட்டுருக்கு. இந்த தண்ணியோடையே நம்ம வந்து
நம்ம ஊறுகாய் செய்யலாம், நல்லாயிருக்கும், இதுதான் ருசி கொடுக்கும். ஸோ ஒரு நாள் நைட் ஊற வச்சு எடுத்துக்கோங்க, அப்போ வந்து நல்ல ஊறுகாய் உப்பு பிடிக்கும். அதுக்காக இப்போ ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கேன், இதில் 3 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த கடுகை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பொதுவாக கடுகு நம்ம எண்ணெய் போட்டு தாளிப்போம், நம்ம வெறும் கடாயில் இப்படி நம்ம வறுத்தாலே கடுகு நல்லா பட்டு பட்டுன்னு வெடிக்க ஆரம்பிச்சிடும். நல்லா வெடிச்சு வந்ததுக்கப்புறம் இது நல்ல அகலமான ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். அடுத்து அதே கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். வெந்தயம் சேர்க்கறதுனால நல்ல ஒரு மணமும் வரும், நம்ம வயிறுக்கும் நல்ல ஒரு குளிர்ச்சி. ஸோ இதை நல்லா இந்த பாருங்க, நல்ல ஒரு ரெட்டு கலராக வர வரைக்கும் நம்ம அதை வறுத்து எடுத்துக்கணும். கரிஞ்சிடக்கூடாது, கரிஞ்சு போச்சு வெந்தயம் அப்படின்னா ஊறுகாய் ஒரு மாதிரி கசக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் இந்த மாதிரி நல்ல ரெட்டிஷ் கலரில் நம்ம வந்து வறுத்து எடுத்துட்டு கடுகையும் வெந்தயத்தையும் ஒன்று சொன்னாப்பில் அடிச்சுக்கலாம். இப்போ நல்லா இதை வந்து பவுட்ரை இந்த மாதிரி நம்ம வந்து மிக்சியில் போட்டு நான் வந்து அடித்து எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்ல ஒரு அகலமான பாத்திரத்தில் போட்டு ஆற வச்சு வச்சுக்கலாம். இது சைடில் ஆறட்டும், கட்டி கட்டியாக இல்லாமல் நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி நம்ம வந்து அடித்து எடுத்துக்கலாம். இப்போ அதே கடாயில் நான் வந்து பிராஸ் கடாய் ஈயம் பூசினது வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து அலுமினியம் கிடையாது. ஸோ ஈயம் பூசுகிற கடாயில் தாராளமாக நம்ம வந்து ஊறுகாய் தாளிக்கலாம், புளி தக்காளி எல்லா விதமான விஷயங்களும் நம்ம வந்து செய்ய முடியும். ஸோ அதனால் இதில் நான் வந்து இன்றைக்கி செஞ்சுருக்கேன். அடுத்து இப்போ நம்ம வந்து 1/2 லிட்டர் செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் வந்து இதில் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் இதில் 200 கிராம் பூண்டு 2 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் கொஞ்சம் பெரிய பல்லு பூண்டு எடுத்துருந்தேன், அதனால் 2 2 கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து சின்ன சின்ன பல்லு பூண்டு எடுக்கிறீங்கன்னா கட் பண்ணாமல் அப்படியே கூட போட்டுக்கோங்க. இது ஜஸ்ட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு இந்த எண்ணெயில் நம்ம லைட்டாக அதை வந்து வறுத்து எடுத்துக்க போகிறோம். டீப் ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் கிடையாது, மேலே லைட்டாக கலர் மாறினா போதும் பூண்டு. இப்போ இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நான் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸ்டவ் ஆஃபில் இருக்குது, ஆனில் இருக்கும்போது மற்ற மசாலா பொருட்கள் சேர்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு மசாலா எல்லாமே வந்து கரிஞ்சிடும். அதனால் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் 100 கிராம் சேர்த்துருக்கேன். உப்பு கல் உப்பு 50 கிராம் ஏற்கனவே எடுத்து வச்சுருந்தேன், அந்த 50 கிராம் உப்பு இதில் சேர்த்துக்கிறேன். பெருங்காயம் 30 கிராம், ஸ்பூன் அளவு பார்த்தீங்கன்னா 1/2 டேபிள்ஸ்பூன் வரும். அடுத்து இதில் மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த பவுடர், இது எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து எண்ணெய் கொஞ்சம் கூட சூடாக இல்லை, லைட் வார்மாக இருக்குது. அந்த டைமில் இது எல்லாத்தையும் ஒன்று சொன்னப்பில் கலக்கி விட்டுட்டு நம்ம ஏற்கனவே ஊற வச்சு வச்சுருந்த அரை நெல்லிக்காவை இதில் சேர்த்துடலாம். அந்த தண்ணியோடைய சேர்த்துக்கோங்க, நல்ல ஒரு புளிப்பு தன்மை வரும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சொன்னாப்பில் கலந்து விட்டுடலாம். மசாலா எல்லாமே ஒரு பக்கம் கலந்து கலக்காமல் இருக்கக்கூடாது, நல்லா எல்லாத்தையும் ஒன்று சொன்னாப்பில் கலந்து விட்டுக்கோங்க. கரண்டி எப்பவுமே மரக்கரண்டி யூஸ் பண்ணுங்கள் பிக்கிள் செய்யும்போது. நான் நிறைய விஷயங்கள் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் சொல்கிறதுக்கு காரணம் ஃபஸ்ட் டைம் செய்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ நம்ம வந்து அவசரமாக சும்மா இது போடுங்க இது போடுங்க இது போடுங்கன்னு நான் சொல்லிட்டு போயிட்டேன் அப்படின்னா அப்புறம் வந்து சம்டைம்ஸ் வந்து ஊறுகாய் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஏதாவது கரண்டி மாற்றி போட்டுட்டிங்கன்னா சீக்கிரமாக அந்த ஊறுகாயில் வந்து ஒரு மாதிரி கழும்பு வாட வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் நான் குக்குவேரை முதற்கொண்டு நம்ம என்ன கரண்டி யூஸ் பண்ணணுன்ற முதற்கொண்டு நான் வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ நீங்கள் ஒரு வாட்டியும் பண்ணும்போது பர்ஃபெக்டாக வர்றதுக்காக இப்போது நல்லா கலந்து விட்டாச்சு. அடுத்ததில் 2 எலுமிச்சம்பழத்துடைய ஜூஸ் நான் சேர்க்குறேன். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா லெமன் வந்து எப்பவுமே நம்மளுக்கு ஒரு பொருளை கெடாமல் வச்சுக்கிறோம். ஸோ அந்த மசாலாலேயும் நல்ல ஒரு புளிப்புத்தன்மை இறங்கணுன்றதுக்காக லெமன் வேணாம் அப்படின்னா உங்கள்கிட்ட வினிகர் இருந்தால் நீங்கள் வினிகர் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் நான் வந்து வினிகருக்கு பதிலாக எப்பவுமே லெமன் ஜூஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ லெமன் ஜூஸ் 2 லெமன் கொஞ்சம் பெரிய லெமனோடது புளிஞ்சு ஊற்றிருக்கேன். திரும்ப இது எல்லாத்தையும் ஒன்று சொன்னாப்பில் அந்த சூட்டோடையே வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டவ் நான் ஆன் பண்ணி வைக்கல, ஸ்டவ் வந்து ஆஃபில் இருக்குது. அவ்வளோதான் நம்மளுடைய நெல்லிக்காய் ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம வந்து ஒரு பாட்டிலுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். எப்போவுமே நெல்லிக்காய் ஊறுகாய் ஸ்டோர் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கிளாஸ் ஜார், செராமிக் ஜார் இல்லை மண்சட்டி இந்த மாதிரியான ஜார்ஸில் நீங்கள் வந்து ஊறுகாய் ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், ஊறுகாய் கெட்டும் போகாது. அதே மாதிரி இப்போ நம்ம ஸ்டோர் பண்ணக்கூடிய ஜார் வந்து நல்ல வாஷ் ஆகி தண்ணி எதுவுமே இல்லாமல் க்ளீனாக
ஸ்டெர்லைஸ்டாக இருக்கணும். தண்ணி இருந்தால் ஊறுகாய் சீக்கிரமாக கெட்டு போயிடும், ஜாரில் தண்ணி இருந்ததுன்னா. ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து இதில் மாற்றிக்கலாம். மிச்சத்தை வந்து நான் செராமிக் ஜாரில் போட்டு ஸ்டோர் பண்ண போகிறேன். இந்த ஊறுகாவை ரெண்டு நாள் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இமீடியட்டாக வேணாலும் இமீடியட்டாகவும் சாப்பிட ஆரம்பிக்கலாம். ஆனால் ரெண்டு நாளுக்கு அப்புறம் சாப்பிடும்போது வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். இதை கிட்டத்தட்ட நீங்கள் 6 மந்த்ஸ்க்கு நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஒரு 3 நாளைக்கு ஒரு வாட்டி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க ஜாரை லைட்டாக குலுக்கி குலுக்கி விட்டு வச்சுக்கோங்க. சன்லைட்டில் எடுத்து வைக்கணும் அப்படின்னா கூட ஒரு 3 நாளைக்கு ஒரு வாட்டி சன்லைட்டில் எடுத்து வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை, நீங்கள் ஒரு ஜாரில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. சூப்பரான நெல்லிக்காய் ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. ஸோ பார்க்குறதுக்கே அப்படி சும்மா அப்படி ரெட்டு கலரில் செம்மையாக இருக்குது. டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ நீங்களும் இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சம் குவான்டிட்டி வைஸ் வந்து இந்த மாதிரியான கிளாஸ் ஜாரில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. நான் மிச்சம் இருக்கிறது எல்லாத்தையுமே இந்த மாதிரி செராமிக் ஜாரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி பெரிய ஜாரில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அதை நீங்கள் கை போடாமல் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது இன்னைக்கு சாப்பிட்றத விட ஒரு 3 நாளுக்கு அப்புறம் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது அட்டகாசமான சுவையில் இருக்கும். ஸோ நீங்களும் இதே மாதிரி நெல்லிக்காய் ஊறுகாய் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அரை நெல்லிக்காய் வச்சு ட்ரை பண்ணியிருக்கேன், நீங்கள் வந்து பெரிய நெல்லிக்காய் வச்சு இதே மாதிரி ட்ரை பண்ணலாம். ஆனால் பெரிய நெல்லிக்காய் வந்து ப்ரொசீஜர் வந்து நீங்கள் ஒரு வாட்டி வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த உள்ளே இருக்க கொட்டையை வந்து நீக்கிட்டு நம்ம வந்து இதே மாதிரி செய்யலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத எனக்கு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் நீங்கள் ட்ரை பண்ண ரெசிபிஸ் ஜாக்ஸ் கிச்சன் அப்படின்னு நம்மளோட இன்ஸ்டாகிராமில் எனக்கு பர்சனலாகவும் நீங்கள் பிங் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா உங்களுடைய ஸ்டோரியில் நான் டேக்கும் பண்ணலாம். நான் உங்களை அடுத்த ரெசிபியில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பை.